இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நகரில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் ஓவர் ஹைப்பாகவே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு தாங்க போனேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளானிங் எதுவுமே இல்லை இதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ டவர் ஸ்டேஷன் இருக்குங்க அது பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஸோ அந்த அந்த ஸ்டேஷனில் நீங்கள் ரைட் சைடில் இறங்கினீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் வரும் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ரெண்டு மூணு இது வந்து வீடியோவில் பிர பிரபலம் அதில் ஒன்று தாங்க அந்த நக்கு ஐஸ்கிரீமுங்கிறது இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடியோவில் நிறைய பேர் கழுவியும் ஊற்றிட்டாங்க ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஓவராக இருக்குன்னு சரி ஓகே நம்மளும் ட்ரை மெனு மெனுக்காடை வாங்கி பார்க்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு குச்சி ஐஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளாக் கரண்ட்டு ப்ளூபெரி மாதிரி ஒரு ஒரு இது வாங்கியிருந்தேன் ஃப்ளேம்லாம் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க மணி வேல்யூ இல்லை அந்த ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அவங்களுக்கு இவ்வளோ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது எனக்கு வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சது இதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போபா அப்படின்னு சொல்லிட்டு பபுள் டீ கடை ஒன்று இருந்தது சரி அங்கே போய் நம்ம பபுள் டீ சாப்பிட்லாமே அப்படின்னு போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஷூ இது இந்த ஷாப் கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது ஏன்னா சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து அவங்களோட மெனு கார்டில் ப்ரைஸ் இருந்தது நான் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒரு சாக்லேட் பபுள் டீ சொல்லியிருந்தேன் இவங்க ப்ரிப்பரேஷனே டென் கிட்ட எடுத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஃபைவ் கிட்ட ப்ரிப்பரேஷன் ஆகும் அவ்வளோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க டைம் எடுத்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தரும் வண்டி ரெடி பண்ணி ஸ்ட்ரீட் ஃபுட் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அந்த ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு இது ஒருத்தா தாங்க தெரிஞ்சது ஆக்சுவலாக ஒரு மூணு ஷாப் தான் போயிருந்தேன் அந்த மூணு ஷாப்பில் இது கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சுது நீங்கள் பபுள் டீ சாப்பிடுனா கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வெளியில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் நான் சாப் ரிப்பப்ளிக்லலாம் போய் சாப்பிட்ருக்கேன் அங்கே வந்து டூ எயிட்டி ருபீஸ்க்கு மேலே வந்துச்சு பட் இங்கே ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பபிள் டீயோட பிரைஸ் ரேஞ்சு டேஸ்ட் வைஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் பபிள் டி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கேமராலாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி லைட்டிங்லாம் வச்சு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க அது நம்மளுக்கு பயங்கரமாக டென்ட் ஆகும் நான் அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மா அந்த நம்ம கொடுக்குற மணிக்கு அதே மாதிரி லொக்கேஷன் சொல்லிடுவாங்க பட் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் நான் அந்த பப் டீக்கு அப்புறம் இந்த பாஸுங்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாநகர் ஈஸ்ட்டில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து ஓவர் ஹைப்பாக சொல்லியிருந்தாங்க அப்படி அந்த கேக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து அந்த திரி மாசம் அந்த கேக்கு மட்டும் ஒன்று அது இன்னும் வாயில் எனக்கு இன்னும் ஒன்றோன்ன ஸோ அந்த கேக் ஒன்று வாங்கியிருந்தா கடைசியாக ரெண்டு பீஸ் இருந்துச்சு செம்ம கேவலமான ஒரு இதாக இருந்துச்சுங்க நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுனால தான் ரெண்டாயிரம் டைம் இங்கே வாங்கினேன் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பான்ஜ் கேக் அந்த தண்ணியெலாம் போய் ரொம்ப லேட்டான எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மட்டமான டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடவே இல்லை தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க வீடியோவில் சீரியஸாகவே அப்படி காமிச்சாங்க தான் போனேன் திருப்பி அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நடந்து வந்து பாரிஸ் டு மெட்ராஸ் இந்த இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்பாக காமிச்சிருந்தாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் சீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பிச்சு பிச்சுலாம் காமிச்சாங்க அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி நைன் நார்மல் பண்ணு மாதிரி தாங்க இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து சாக்லேட் கிராஸ்ன்ட்டும் இதுவும் சாப்பிட்லான்ட்டு தான் போனேன் ஆனால் இவங்களோட மெனுவே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு இருந்தது அந்த அளவுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை ஸோ நான் சாக்லேட் கரேஷன் தான் பாங்கலான்னு பார்த்தேன் அதுவே ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக எனக்கு ஆல்ரெடி பல்ப் வாங்கிட்டு வந்தாச்சுங்கிறதுனால இது பண்ணல கொஞ்சம் கொரியன் சீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ நார்மல் டீ பண்ணோட ஒரு சின்ன சைஸ் பன் தாங்க அதுக்குள்ளே சென்ட்ரில் சீஸ் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது ப்ரைஸ் ம பார்த்துட்டே நான் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடலை ஏன்னா நம்ம கொடுக்குற மணிக்கு கொஞ்சமாவது ஒர்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்விக்கியில் பீஸா தோசை ஒன்று ஆர்டர் போட்டு சாப்பிட்டாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அண்ணா நகரில் வந்து அந்தளவுக்கு ஒருத்தும் இல்லைங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க